VGPN Dangerous Water Escape World's first stunt magic show in aquarium April 21st Injumbakathil Stellantis ulagam theriya or company actually pathina idu megaperiya car galla inda group kadila da irukku po Fiat la inda aarambichu Jeep Abarth Maserati Peugeot idu mari pala car company galai thannidam vaithirukkodiya inda Stellantis in oru car company da vandu Citroen. சிட்ரன்ல ஏற்கனவே மூன்று கார்கள் இப்போது விற்பனையில் இருக்கிறது. இப்போ சிட்ரன் C3 இருக்கு, EC3 இருக்கு, C5 Aircross இருக்கு. ஸோ இந்த மூன்று கார்களுக்கு பிறகு நான்காவது காராக இது இப்பொழுது களம் கட்டி இருக்கிறது. எல்லா தகவலும் கொடுக்கல, மிக குறைந்த தகவல் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற தகவல் எப்போ வரும்னு தெரியல. அவங்க கொடுத்துருக்க தகவல்கள் நாம் பார்க்கின்ற காட்சிகள். இதை வைத்து இந்த வாக்கரவுண்டில் நாம் இந்த C3 Aircrossல என்ன புதுமைகள் இருக்கிறது, என்ன கவர்கிறது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். C3 போல இது ஒரு ஹேஷ்பேக் கிடையாது, இது வந்து ஒரு மிட்சைஸ் SUV. அதே சமயத்தில் C5 Aircross மாதிரி ஒரு முழுமையான ஒரு ஃபுல் SUVயும் கிடையாது. இப்போது இந்த கார் எதற்கெல்லாம் போட்டியாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹூண்டாய் கிரெட்டா, கியா செல்டாஸ், ஃபோக்ஸ் வேகன் டைகோன், ஸ்கோடா குஷக், மாருதி சுசுக்கினுடைய கிராண்ட் விட்டாரா, ப்ளஸ் ஹைரைடர், டொயோட்டா ஹைரைடர், எம்ஜி ஆஸ்டர், இந்த கார்களுக்கெல்லாம் போட்டியாக இந்த கார் வந்திருக்கு. அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நிறைய ஃபீச்சர்ஸோடையும் நிறைய மக்களை கவரக்கூடிய விஷயங்களோடு இது வந்திருக்கணும் அப்படின்னு நாம் பார்க்கணும். வெளிப்புற தோற்றம் நம்மை கவர்ந்தது எது அப்படின்னு நான் பார்க்கும்போது, இந்த டபுள் பூமராங் இருக்குல்ல, இந்த டபுள் பூமராங் தான் அவங்களுடைய லோகோ. இந்த கிரில்லோட இயந்து அழகாகவே இருக்குது, இதுதான் அவங்களுடைய சிக்னேச்சர் மாதிரின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய சிக்னேச்சர்னு சொன்னால் இன்னொரு சிக்னேச்சரும் இருக்குது, டிஆர்எல், அதாவது ஒய் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஆர்எல். ஸோ இந்த அடையாளங்கள் அப்படியே இருக்கிறது, இது C3 இருக்கக்கூடிய அதே அடையாளங்கள் தான். ஸோ இந்த ஆக்சுவலாக ஏர்டேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இருந்தாலும் புதிதாக என்ன சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹை ஸ்டாண்ட்ஸ் தான். ஸோ என்னோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 mm இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு USP-ஆக இருக்க போகுது. ஏன்னா இது போட்டி கார்களுக்கு மிகவும் டஃப் ஃபைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். இது எந்த விதமான ஒரு மேடு பள்ளங்களையும் இது கடக்கக்கூடிய ஒரு காராக இது நிச்சயமாக இருக்கும். இதற்கு உதவி செய்வதற்கு இதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்க போகுது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 17-inch அலாய் வீல் தான். ஸோ ஒரு SUV-னா SUV-க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக கிளாடிங் இருக்கணும். இந்த கிளாடிங் இருந்தால் தான் ஒரு மஸ்குலரான ஒரு தோற்றம் வரும். ஸோ வந்து இந்த ஆர்ச்ன்றது வந்து செமி ஆர்ச் லெவலில் ரொம்ப அழகாக அது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சிட்ரன் காருக்கு இந்த கிளாடிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான கிளாடிங் ஈவன் இந்த டோர்களுக்கு கூட இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் மற்ற சிட்ரன் கார்கள்லையும். இது வந்து ஒரு SUV என்பதை ஒரு திரும்ப நிரூபிக்கிற வகையில் அந்த ஒரு எலிமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரூஃப் ரெயில் நம்ம சொல்லலாம். இந்த டோர் ஹேண்டில்ஸ்ன்றது ஆக்சுவலாக இந்த மாதிரியான லெஃப்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க, புஷ் டைப்பில் இல்லை. இதில் டியூயல் டோன் கொடுத்துருக்காங்க. இந்த டியூயல் டோன்ன்றது வந்து இந்த கார்களுக்கே உரிய ஒரு அழகை சேர்க்கக்கூடியது. இந்த ரியர் சைடு இருக்கு இல்லையா, இதுதான் இது SUV என்பதற்கு ஒரு அடையாளத்தை, தனியான அடையாளத்தை தனித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து ரொம்ப அற்புதமாக அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது இந்த C3 இருக்கக்கூடிய அந்த இன்ஹரண்ட்டான அந்த டிசைன் எலிமெண்ட்ஸை வச்சிட்ருக்காங்க. அதே சமயத்தில் இதுக்கு இந்த டெயில் டோருக்கு ஒரு புதிய ஒரு வடிவத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பழைய C3 இருக்கக்கூடிய அத்தனை எலிமெண்ட்ஸும் இருந்தாலும் கூட ஒரு SUV-க்கான ஒரு அம்சமும் இந்த இடத்துல கூடியிருக்கு. அந்த வகையில் வந்து இது சிட்ரனுக்கு வந்து இது முழு மார்க் நம்ம கொடுக்க முடியும். இதனுடைய டிக்கி சைஸ் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து 5-seater-ன்றதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு இதில் இந்த இடத்துல இந்த பூட் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. இதுவே வந்து இன்னொரு காம்பினேஷன்லையும் இருக்குது, 7-seater காம்பினேஷனும் இருக்குது. 7-seater காம்பினேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 7 சீட்டுமே இருக்கும்போது இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஏறக்குறைய இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப குறைச்சலாக மாறிடும். அதாவது 444 தான் இருக்கும். இதுவே இந்த பின் சீட்டை நம்ம மடக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். பின் சீட் நான் சொல்கிறது தேர்ட் ரோ, இது தேர்ட் ரோ இங்கே இல்லை. தேர்ட் ரோ மடக்கிட்டால் இன்னும் 500 லிட்டருக்கு மேலே இதனுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாகிவிடும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீட் உட்காரத்துக்கு. என்னுடைய லேஅவுட் எப்படி இருக்குது, என்னோடய டேஷ்போர்ட், ஸ்டேரிங், சீட்ஸ், என்னுடைய கலர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய
C3லேருந்து கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கியிருக்கான்றது ஆக்சுவலாக இட்ஸ் எவல்யூஷன் தான். இது இந்த டச் ஸ்க்ரீன்லேருந்து இந்த ஸ்டியரிங்லேருந்து நிறைய ஒற்றுமைகள் நாம் C3க்கும் இந்த C3 Aircrossக்கும் பார்க்க முடியுது. இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த எப்படி கை வச்சிருக்கேன்னு பாருங்களேன், ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்குது. ரெண்டு பக்கமுமே கை வைக்க முடியுது. ஸோ சீட்டிங் பொசிஷன் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஹெட்ரூம் நல்லா இருக்குது, ஷோல்டர் ரூம் நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட்டுன்றது ஈவன் சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால, அன்லைக் இந்த C3 Aircross-ன்றது ஒரு SUV, மிட்சைஸ் SUV-ன்றதுனால தான் வந்து நமக்கு சீட்டிங் பொசிஷன் உயரமாக இருக்குது. சீட்டிங் பொசிஷன் உயரமாக இருக்கிறதுனால நமக்கு நல்ல சாலைகள் தெளிவாக தெரிகின்றது. இப்போ நாம் இங்கே உட்காந்துருக்க இந்த வெர்ஷன் வந்து மேனுவலான ஒரு கியர் லிவர் கொண்டதாக தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வருமா இல்லைன்றது ஒன்று அவங்க வந்து சொல்லலை. மேபி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்த பிறகு அது நமக்கு தெரிய வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 inches ஒரு டஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இது என்ன ஒரு 6 to 7 inches தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட்ன்றது. பட் ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஹை டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டியரிங் வீல் பொறுத்த மட்டும் நம்ம C3-ல பார்த்த அதே ஸ்டியரிங் வீல் தான். இந்த ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயமாக தான் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏசி வெண்ட்டுகள் பற்றி தான் சொல்லணும். ஏசி வெண்ட்டுகள் வந்து எப்போதுமே இந்த சிட்ரனுடைய அவங்களுடைய ஸ்டைல்லே இது அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சுற்றி ஆக்சுவலாக வந்து ஒரு குரோம் பார்டரும் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சாட்டின் சில்வர் கலரில் வந்து ஒரு சின்ன ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ளேஸ் எதுக்கு பயன்படுதுன்னு தெரியல, பட் இஸ் அ க்ளூ பாக்ஸ். மற்றபடி இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வென்டிலேட்டட் சீட்ஸ் கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இவங்க ஏன் இது கொடுக்கலன்னு தெரியல. ஸோ டோரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாட்டில் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ரோ எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலாம். இந்த காரினுடைய கதவு ரொம்ப அகலமாக திறக்குது. ஸோ அதனால் இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் சீட் போகிறது ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்குது. நம்ம இப்போ இருக்கிறது வந்து 7-seater. இதை நம்ம எப்படி நம்ம ஆக்சுவலாக வந்து 3rd row போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது உள்ளே போகிறதுக்கு. இப்போ நம்ம இந்த 3rd row போய் உட்காந்துருக்கோம். ஸோ இது அந்தளவுக்கு ஈஸின்னு சொல்ல முடியல, கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. தை சப்போர்ட் நிச்சயமாக கொஞ்சம் கூட இல்லை. இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் சௌகரியமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். இது கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இடத்துல ஒரு கப் ஹோல்டர், இங்கேயும் 2 cup holders கொடுத்துருக்காங்க. இதை விட குட்டியாக நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இப்படி வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு குவார்ட்டர் கிளாஸ் இருக்குது. இது குவார்ட்டர் கிளாஸ் இல்லை, குவார்ட்டருக்கு கீழே. இந்த இடத்துல கொஞ்சம் கிராம்ப்டாக தான் இருக்கும், ஏன்னா வந்து வெளிச்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் காற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர் ப்ளோயர், ஏசிக்கான ஏர் ப்ளோயர் கொடுத்துருக்காங்க. இந்த 3rd row கூட இந்த குளிர்ச்சியான காற்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிட்ரன் C3 Aircross எந்த அளவுக்கு இது போட்டியை சமாளிக்கும், எந்த அளவுக்கு இது வாடிக்கையாளர்களுடைய மனங்களை கவரும், எந்த அளவுக்கு இது வெற்றி பெறும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மிக முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த சிட்ரன் நம்ம ஊருக்கு வந்த நாள்லேருந்து இதுக்கு வந்து ஒரு சார்மிங்கான ஒரு தோற்றம், அதற்கான ஒரு அடையாளம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த அடையாளத்தை இதுலேயும் இங்கே தக்க வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது போட்டி கார்களை விட கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. அதாவது 200mm இருக்குது. வீல் பேஸும் ரொம்ப அகலமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த காரினுடைய ஒரு யூனிக்கான விஷயங்களாக இருக்குது. ஆனால் இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் அதனுடைய முழு விவரங்கள் வரலை. பட் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறது நமக்கு என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது C3 இருக்கக்கூடிய அதே இன்ஜின் தான். ஸோ அதே அளவுக்கான ஒரு பவரையும் அதே அளவுக்கான டார்க்கையும் தான் இது வெளிப்படுத்தும் நமக்கு தெரியுது. கார் அளவு பெருசாகி இருக்கிறது, ஆனால் இன்ஜின் அதே இன்ஜின் தான் இருக்குது. ஸோ இந்த கூடுதல் எடையை இந்த இன்ஜின் எப்படி இப்போ சமாளிக்க போகுதுன்றது நம்ம ஓட்டும்போது தெரியும். இதனுடைய விலை, இதனுடைய பர்ஃபார்மன்ஸ், இதனுடைய மற்ற விஷயங்கள் இதெல்லாம் தான் இதனுடைய வெற்றி தோல்வியையும் எந்த அளவுக்கு வாசகர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் முடிவு செய்யும் ஒரு காரணிகளாக இருக்கும். நன்றி, வணக்கம். VGP-இன் டேஞ்சரஸ் வாட்டர் எஸ்கேப், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் மேஜிக் ஷோ இன் அக்வாரியம், April 21st ஈஞ்சம்பாக்கத்தில் மாலை 5 மணி அளவில். டோன்ட் மிஸ் தி மேஜிக்.